அவர் இப்போ இல்லை, நான் திருப்பாச்சி படம் பண்ணும்போது சரி அதுக்கு முன்னாடியும் சரி நிறைய ஏழை பள்ளி மாணவர்களுக்கு ஏழைகளுக்கு நிறையா தெரியாமல் நிறைய உதவி இருக்கார். அது எனக்கு நான் கண் கூட பார்த்த நிறைய நிகழ்வுலாம் இருக்குது. அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி மீடியாக்களை வச்சுலாம் அவர் பண்ணலை. அதனால் உதவுற குணம் இருக்குது. ஃபஸ்ட்டு அரசியலுக்கு வரவங்களுக்கு அரசு எப்படி பயன்படுத்திக்கிறது, நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படி இல்லாமல் நம்ம எப்படி மக்களுக்கு பயன்படணும், நம்முடைய பேரும் புகழும் நம்முடைய உழைப்பு எல்லாமே எப்படி மக்களுக்கு போய் பயன்பட செய்யணும், அந்த இது வேணும். அது கண்டிப்பாக விஜய் சாருக்கு இருக்குது, இல்லைன்னா அது இந்த இதில் வந்திருக்க மாட்டார். கண்டிப்பாக விஜய் சாருக்கு அரசியலுக்கு வர தகுதி இருக்குது, வரணும், அவர் நினச்சதை அடையட்டும். சார், அறிக்கையில் ஒன்று சொல்லியிருக்காரு, ஊழலும் மதவாதம் பிளவுபடுத்தல் வந்து அதிகரிச்சிருக்கு, ஸோ இது இவைகள் இல்லாத ஒரு அரசியல் கட்சியாக அவருடைய அரசியல் கட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்த்து இல்லை, அது அது வந்து அது இந்த கொள்கையில் அவர் வந்து ஒரு உறுதியாக இருந்தால் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம சமூகத்தில் ஊழல் வழக்கில் சிக்கி கைதாகி ஜெயிலுக்கு போகிறவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு தொண்டாட்டுறது, மக்கள் இந்த சேவை செஞ்சார், இது செஞ்சார் அப்படின்னு நம்ம அதிகம் பாராட்டுறத விட இவர் எத்தனை கோடி கொள்ளை அடித்தார், இவர் எத்தனை கோடி கொள்ளை அடித்தார் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த அழைக்கும் முன்னாடியும் நிறைய பேர் இந்த ஊழல் வழக்கில் கைதாகி சிறத்தினை அனுபவிச்சிருக்காங்க. நிறைய இந்த மாதிரி நிறைய சமூகத்தில் அரசியல் பயணத்தில் இந்த மாதிரி நிறைய ஊழல் வழக்கில் கைதானவங்க தான் ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் இதுதான் சரியான ஒரு அவருடைய கொள்கையாக இருக்கலாம். ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும், அந்த கொள்கை ரொம்ப இப்போதைக்கு வரக்கூடிய விஷயம். சார், இந்த மதவாதமும் பிளவுபடுத்தணும்னு சொல்லியிருக்காரு, தமிழகத்தில் மதவாதம் அதிகரிச்சுன்னு நினைக்கிறீங்களா? மதவாதங்கிறதுலாம் இங்கே தமிழகத்தில் இல்லை. ஏன்னா இங்கே எதுனா எது மதவாதம்னா ஒரு ஒரு மதத்தினரை நான் உங்களுக்காக இருக்கோம், நாங்கள் உங்களுக்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஓட்டுக்காக ஒரு ஒரு இதை போய் சிறுபான்மையில் சொல்கிறது. இங்கே வந்து மதம் அடிப்படையில் நீ இந்த மதம் நீ அந்த மதம் அப்படி சொல்லாமல் தவிர ஓட்டு அடிப்படையில் சலுகை அடிப்படையில் வந்து நீங்கள் சிறுபான்மை சொல்லலாம். ஒரு ஆனால் ஓட்டுக்காக ஒருத்தர் போய் சிறுபான்மை சொல்கிறது மிகப்பெரிய தவறான ஒரு வார்த்தை. அது அதை சொல்லி அதுதான் மதவாதங்கிறது. யாரும் ஒரு ஒரு மதத்தினர் போய் சிறுபான்மை இப்படி சொல்ல முடியும்? எண்ணிக்கை அடிப்படையில் சலுகைக்காக அது கணக்கு போகிற ஒன்று இடஒதுக்கீடு, இதுக்காக தான் நம்ம சிறுபான்மை பண்ணுறோமே தவிர ஓட்டு வாங்குறக்காக ஒருத்தர் சிறுபான்மை சொல்லக்கூடாது. அது வந்து அதுவே ஒரு ஊன்னிக்கான விஷயம், அது நடந்துக்கிருக்கு. அது அதுவே ஒரு மதவாதம் தான். இது இல்லாமல் எல்லா மதத்தினரையும் சமமாக மதிக்கிறது, இந்த சாமி இருக்குது அந்த சாமி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு மதத்துக்கு விழாவுக்கு போய் ஒரு மதத்து விழாவுக்கு போகாமல் தவிர்க்கிறது, இது இல்லாமல் எல்லா ஒன்று சாமி இல்லைன்னா எந்த மதத்துக்கும் எந்த விழாவுக்கும் போகக்கூடாது. சாமி இருக்குது சரியா, எல்லா மதத்து அழைப்புக்கும் போகணும், எல்லா விழாவுக்கும் போகணும், அதுதான் சமநிலைங்கிறது. இது வந்து இங்கே இப்போ வந்து இதுதான் மதவாதங்கிறது, ஒருத்தர் சாமி இருக்குங்கிறது ஒரு சாமி இல்லைங்கிறது. அதனால் இதெல்லாம் இல்லாமல் எல்லா மதத்தினரையும் சமம் மதிக்கணும். கடவுள் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு நாட்டு ஆளுறவங்களுக்கு வேணும். அது எந்த கடவுள் சொல்ல முடியாது. கடவுள் நம்பிக்கை வேணும். கடவுள் நம்பிக்கை இருந்தால் தான் ஒரு 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 பயம் இருக்கணும் மக்களுக்கு. வந்து பக்திங்கிறது மிகப்பெரிய ஒரு போதனை. பக்தி கண்டிப்பாக வேணும். பக்தி இருந்தால் தான் அவன் ஓரளவு தன் கட்டுக்கோப்பில் தனி ஒழுக்கம்லாம் வரும். பக்தி இல்லைன்னா நம்ம என்னென்ன பண்ணலாம்னு வந்துடும். அதனால் பக்தி சாமி இருக்கோ இல்லையோ பக்தி இருக்கணும்.